இல்லை, இப்போ அங்க இருக்கிற ஸ்டாண்டை தள்ளி விட்டுட்டு வீடியோ எடுத்தா யாருங்க பார்க்க போறது? இது வீடியோ எடுக்கிறதுக்குன்னு இல்லை, இல்லை அரசு மருத்துவமனைகளில் குறைகளை கண்டுபிடிப்பதற்கு என்று கேமராவோட சுத்துறவங்க நிறைய பேர் சுற்றி நிற்கிறாங்க. நீங்க போய் ஆஸ்பத்திரிக்கு போய் எத்தனை ஸ்டாண்ட் இருக்கு, எந்தெந்த வார்டில் எவ்வளோ ஸ்டாண்ட் இருக்குங்கிறத நீங்க ஆய்வு பண்ணிக்கங்க, தப்பு இல்லை. இப்போ நிறைய சமூக விரோதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் ஸ்டாண்ட் அங்கேருந்து அதை தள்ளி விட்டு ஒரு வீடியோ எடுத்து ஸ்டாண்ட் இல்லை கையில் பிடிச்சிருக்காங்க பாருங்கன்னு சொல்கிறதுக்கு பெரிய நேரம் ஆகாது. ஏற்கனவே ஒரு சிறுவன் அதை இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கழுவுறாப்புல அப்படின்ற மாதிரி வந்தது. ஒரு பிளட் ஸ்டைனே இல்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கழுவி வச்சு இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கழுவுற மாதிரி ஒரு வீடியோவை போட்டு சிறுவர்களை இதை கழுவுறதுக்கு மருத்துவமனை அனுமதிக்குதுன்னு சொன்னாங்க. ஏற்கனவே இன்னொரு சூழ்நிலையில் ஒரு துப்புரவு பணியாளர், தூய்மை பணியாளர் ஒரு மோஷன், ஒரு ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டுக்கு மோஷன் தொடக்கிறார், அதை எடுத்து தூய்மை பணியாளர் சிகிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சமூக விரோதிகள் இந்த மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனைகளில் ஏதாவது குறை இருக்கான்னு பார்க்கறதுக்காகவே போய் குறையை ஏற்படுத்தி வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ராயப்பேட்டை மருத்துவமனையில் வந்த சோஷியல் மீடியாவில் வந்த செய்தியை சொல்கிறீங்க, நீங்கள் போய் மருத்துவமனைக்கு போய் பாருங்கள், எத்தனை ஸ்டாண்ட் இருக்குது, ஏதாவது பற்றாக்குறை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், வாங்கி கொடுத்துருவோம். இது கேட்டார், கடந்த ஆண்டு மட்டுமே எவ்வளோ பேர் இதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற தகவலை கேட்டார். ஓராண்டில் மட்டும் 1,12,30 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதற்காக இந்த காப்பீட்டு திட்டத்தில் பயனடைந்திருப்பவர்களின் எண்ணிக்கை 1,12,30 பேர். செலவிடப்பட்டிருக்கிற தொகை 1,329,21,00,000.